இன்றைக்கி நான் அடை தோசை பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு முக்கால் கப்பு பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன், அரை கப்பு சாம்பார் பருப்பு, அரை கப்பு உளுந்தம் பருப்பு, பின் இந்த மூணும் குவர வச்சு மிக்சியில் நல்லா அரைக்கணும். அதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரு, ஒரு டீஸ்பூன் காயத்தூள், சால்ட்டு இதையும் போட்டு கலக்கணும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை ரொம்ப பொடிசாக நறுக்கி அந்த மாவில் போடணும். நைஸாக அரைச்சி அதில் சால்ட்டு அந்த சில்லி பவுடரு காயத்தூள் எல்லாம் போட்டு கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இனி இதை நான் தோசை வார்க்க போகிறேன். தோசை ஊற்றியிருக்கேன், அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கே சட்னி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தெருவினது, ரெண்டு பச்சை மிளகாய், இவ்வளவும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த அரைச்சி வச்சுருக்கேன் சால்ட்டும் போட்டு இனி இதை தாளித்து கொட்டணும். திருப்பி போட்டாச்சு, இனி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சட்னியை கடுகு தாளித்து வச்சுருக்கேன், மசால் தோசையும் சட்னியும் சரியாயிடுச்சு.